हाई फ्रेंड्स वेलकम टू एमजीएम सिमल फ्रेंड्स एचएल पड़पर बट आना वो मुखते काट वाला नहीं मुखते वो ना काटपो तले की मैं हेडशेव पड़े मैं क्लीन काटपे अवंड क्वालिटी पकड़ा मुझे पकावा काट ना ट्रे पड़े कंपा ना चेनल पीछे सब्सक्रेबूंग बी एप्शन कंपा लाइक पड़ेंगे कमेंट पड़ेंगे शेयर पड़ेंगे वाँ फ्रेंड्स वीडियो को वेलकम टू एमजीएम तमिल यूट्यूब चेनल फ्रेंड्स इतव पड़ सब पे एक्सट्रे एपी पड़नुट नया कटी एपी पड़ो केविंग एपी पड़ो अदा एक्सट्रेव पड़ो ब्लडें षेविंग इप्ली ईत पिटो आना बट इतना नाम ईत पिटा नार्मला मुड़ मटे ईत पड़ा स्किन वो टटा षेविंगा मुख्य वो मुड़ रोम लूसा कुछ टाइट पड़ी नम्बर ईत पिटो इन वो एक्सट्रेव एपी पड़े पांग कसपीन एक्सट्रेव पड़े और सब पे कैटी कमेंट சே ஒரு வீடியோ நான் எடுத்து போடணும் ஆசைப்பட்டேன் அது இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படி முடியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுற பாருங்கள் ஷேவிங் எப்படி பண்ணுறீங்க அதேமாதிரி தான் அந்த நேக்கை ரொம்ப அழுத்திடக்கூடாது ஸ்கின்ல போடும் நேக்கை அப்படியே ரொம்ப அழுத்தாமல் மேலோட்டமாக ஒரு சில பேருக்கு ரொம்ப ரஃப் முடியாக இருந்தால் பண்றது கஷ்டமா இருக்கும் ஒரு சில பேருக்கு நைஸ் முடியா இருந்தா ஈஸியா பண்ணலாம் இவர் கொஞ்சம் நைஸ் முடி தான் அத ஈஸியா பண்றேன் பாருங்க எப்படி பண்றோம் பாருங்க எத்தனை ஆப்போசிட் போடாதீங்க எரியும் வலிக்கும் முடி எந்த வாக்குலக்கோ அதே வாக்குலயே வந்து முடி நீங்க ஷேவ் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு தாடிக்கும் அதே மாதிரி தான் நீங்க இரண்டாவது ஷேவ் கூட நீங்க ஆப்போசிட் போட்டு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஷேவுக்கு ஆப்போசிட் போடக்கூடாது லைட்டாக மட்டும் சதை ஈத்து போச்சு இதை ஓரளவு இங்கெல்லாம் கொஞ்சம் குழகுன்னு இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் ரொம்ப அந்தளவு கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் இங்கே சதை அதிகமாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக இப்படி ஈத்து போச்சுங்க கொஞ்சம் நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஸ்பீடாக பண்ணுறேன் நீங்கள் ஸ்பீடாக பண்ணாதீங்க நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் அனுபவம் இருக்குது பண்ணுறேன் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஸ்பீடாக பண்ணிங்கன்னா கண்டிப்பா ப்ளேடு போட வாய்ப்பு இருக்குது அந்தமாரி பண்ணாதீங்க ஸ்லோவாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்லோவாக அப்படியே இதேமாரி பண்ணுங்கள் ஸ்லோவாக இதேமாரி ஸ்லோவாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டு பிறக்கணும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஸ்லோவாக பண்ணணும் காட்டினேன் இப்போ நான் ஸ்பீடாக பண்ணுறேன் இல்லை ஒன்றும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ எந்தமாரி வீடியோ போடணுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவு அந்தமாதிரி வீடியோ எடுத்து போகிற ட்ரை பண்ணுறேன் நான் எப்படி ஒரு பக்கம் சொன்னோம் அதேமாதிரி தான் எல்லா பக்கமும் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவும் புரியாது எப்படி பண்ணுறேன்னு புரியாது எப்படி பண்ணுற பாருங்கள் ஒரு சில இடத்துல தலையில் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து ஏதாவது பிம்பிள்ஸு இல்லை ஏதாவது அடிப்படை தழும்புச்சுன்னா ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா ப்ளேடு போட வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் ஏதாவது கட்டி ஏதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது அடிப்பட்ட தழும்பு இருக்கான்னு பார்த்து பண்ணணும் காதுகிட்டலாம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் நீங்கள் இங்கே ப்ளேடு போட வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக பண்ணணும் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் அப்படியே ஸ்கின்னை எங்கே இங்கே ஷேவ் பண்ணாலும் சரி ஸ்கின்னு லைட்டாக ஈத்து பிடிக்கணும் ஷேவ் பண்ணும்போது அதிகமாக இப்படி இது பண்ணணும் அதேமாதிரி தான் மொட்டடிக்கும் போதும் அதே நேக்கு தான் என்ன மொட்டடிக்கும் போது ஸ்கின் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா பிடிக்கணும் டைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட அடிக்கலாம் ஆனால் பட் ஆனால் இந்த கை இங்கே வைக்கணும் இது எதுக்குன்னா பேலன்ஸுக்காக இந்த கை இங்கே வைக்கிறோம் ஸ்கின் ஈத்து பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கட்ட விரலில் ரொம்ப மெயின் கட்ட விரலில் இப்படி எஸ்ட்டு தான் அடிக்கணும் வெறும் ஒத்த கையில் இப்படி பண்ண முடியாது நான் பண்ணுவேன் ஆனால் பட் ஆனால் வாட்டம் வராது பாருங்கள் பண்ணுவேன் பட் ஆனால் அவங்க புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வராது கை இந்த கை வந்து இங்கே இருக்கணும் கட்டாயம் ஷேவ் பண்ணும்போதும் சரி மொட்டை அடிக்கும் போதும் சரி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் இந்த மாதிரி பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். இதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். காதுகிட்ட வந்து ரொம்பவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணலன்னா காதாண்ட வந்து அப்படியே சர்னு ஏறக்கூடாது, ஸ்பீடாக இருக்கக்கூடாது, ஸ்லோவாக இருக்கணும். மேலே பண்ணுற பாருங்க, இதேமாரி தான் சொல்லி கொடுத்தமாரி தான் எல்லா இடமும் பண்ணணும். நீங்கள் ஷேவ் பண்ண கற்றுக்கிட்டனாவே நீங்கள் மொட்டை அடிக்கவும் கற்றுக்கலாம். ஷேவ் பண்ணவே ஒன்றும் உங்களுக்கு தெரிலனா அப்போ வந்து ஷேவ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க ட்ரை பண்ணுங்கள். மொட்டை அடிக்கப்போ டேரெக்டாக ட்ரை பண்ணலாம், பட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை யூஸ் பண்ண போதும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தாடிக்கு பண்ணும்போது கூட சரி, உங்களுக்கு தழும்பு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணிக்கலாம். தாடியில் கூட தழும்பு இருக்கும்போது பண்ணிங்கன்னா அடிப்படை வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் அதேமாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் ஷேவ் ஹெட் ஷேவ் பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக நல்லா ஸ்ப்ரே நல்லா பண்ணிக்கோங்க. தண்ணி சரியாக அடிக்காமல் நீங்கள் மட்டும் அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து ரொம்ப வலிக்கும். உங்களுக்கும் சரியாக பண்ண முடியாது, பண்ணும்போது எரிச்சல் அவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இப்போ எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா தலையில் கை வச்சு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதேமாரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தலையில் தண்ணி நல்லா எந்தளவு ஊறுத்தோ அந்தளவு நல்லா முடி நைஸாக எடுக்கலாம். அதுக்கு தான் அந்த தண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுக்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப வர வரும் சவுண்டு வரும், எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தெரியும். அதுக்கு தான் நான் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நைஸாக இருக்கும் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் வலி தெரியாது, எரிச்சல் இருக்காது. ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன், திரும்ப பண்ணுறேன். இப்போ எப்படிங்க சவுண்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வருது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறது வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸு நான் சொல்லிக் கொடுப்பேன், அதை நீங்கள் ஈஸியாக முயற்சி பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்லாம் என்னுடைய வீடியோ பார்த்தாலும் நீங்கள் சொந்தமாக யாருக்காவது செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நேக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். நான் சொல்லித்தர ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டைம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக நைஸானது. ஜஸ்ட்டு நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ஸ்கின்னில் பட வாய்ப்பு இருக்குது பிளேடு. அந்தமாதிரி பண்ணாமல் சாஃப்டாக முடிஞ்சாலும் இந்த மாதிரி இங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா டப்புன்னு இந்த இடம்லாம் வந்து ஸ்கின் ரொம்ப நைஸாக இருக்கும். சில பேத்துக்கு எடுத்தோடனே நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த இடம் வந்து பிளேடு போட்டு லைட்டாக அந்த மேல் தோல் வந்து ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. அந்தமாதிரி இல்லாமல் ஸ்லோவாக பண்ணுங்கள். எப்படி பண்ணுற பார்ப்பன்ஸ், அவ்வளோதான். இதேமாரி சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம், நீங்களும் வேலை கற்றுக்கலாம். ரெண்டு மூணு டைம் அப்படி இப்படி வந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். எடுத்தோடனே யாருக்கும் வந்துடாது. இதேமாரி செய்யுங்க, நான் எப்படி சொல்லி கொடுக்கணும்னா அதேமாரி செய்யுங்க. அவசரப்படாமனா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். கொஞ்சம் ட்ரைனிங்கு ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தாவே நீங்கள் போதும், பண்ண போனால் நீங்களே வந்து வேலையை புரிஞ்சுக்குங்க. முடி எந்த வாட்டத்திலுக்கோ அதே வாட்டத்துலேயே பண்ணுங்கள். எத்தனை ஆப்போசிட் போட, நான் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்போசிட் எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த முடி எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு முடியை, ரெண்டாவது முடிக்கு நான் ஆப்போசிட் போடுவேன். அப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எட்ஷா வந்து முடி போகுது பாருங்கள். இவருக்கு பாருங்கள், இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கட்டியெலாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது இந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம், அதுமாரி இடத்துல பிளேடு போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக இவருக்கு பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ஷேவுக்கு நான் உங்களுக்கு க்ளீனாக ஆப்போசிட் போட்டு காட்டுறேன், எப்படி போடுறேன்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், நைஸாக வரும். அதுக்காக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஆப்போசிட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஆப்போசிட் போடுறேன் பாருங்கள். ஆப்போசிட் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைனா சதையில் வந்து நீங்கள் பிளேடு போட வாய்ப்பு இருக்குது. இதேமாதிரி ஆப்போசிட் ஸ்லோவாக போடுங்க. இது ரொம்ப சாஃப்ட் முடினால ஈஸியாக வருது, ரஃப் முடினால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆப்போசிட் போகிறதுக்கு. அது வந்து கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக பண்ணுற நம்பராக இருந்தால் அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெண்டாவது ஷேவ் பண்ணும்போது நீங்கள் ஆப்போசிட் போட கஷ்டம் தான். ட்ரைனிங் எடுக்கிற நம்பராக இருந்தால் கொஞ்சம் ட்ரைனிங் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் ரெண்டாவது ஷேவ் பண்ணும்போது நல்லா ஆப்போசிட் போட்டு பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஷேவ்லாம் ஆப்போசிட் போடலாம்.
அது அவங்க வேலை கற்றுக்கிட்ட நேக்கு இருக்குது, ட்ரைனிங் அனுபவம் இருக்குது, அது மூலிமா அவங்க பண்ணுவாங்க. இவருக்கு சாப்பிட முடியினாலும் ஈஸியாக வந்துடுச்சு, ரஃப் முடினா அப்படியே எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதுமாரி கஷ்டமாக இருக்கும். இவருக்கு கொஞ்சம் அப்படியே ஈஸியாக வந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி தான் எல்லாருமே எடுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான், ஈஸியாக இருக்கு, நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், போக போக பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தைரியமாக ஆகிட்டிங்கன்னா போதும், கை நடுக்காது, அதுக்கப்புறம் ஸ்டெடியாக வச்சு பண்ண ஆரம்பிச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்குறதுல, நான் சொன்ன விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு செய்யுங்க. எல்லா இடமும் இவருக்கு ஆப்போசிட் பண்ண போகிறேன், முடி வந்து நல்லா ரஃப்பாகவும் வளரும், தலையில் வந்து இந்த சின்ன சின்ன ஜெஸ்ட்டு அழுக்கு அதெல்லாம் இருந்தால் அப்படியே சுத்தமாக வந்துடும். அது தான் ஆப்போசிட் பண்ணுறீங்க. இங்கெல்லாம் போடும்போது எனக்கே கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, தண்ணி வேறு காய்ஞ்சிடுச்சு, தண்ணி அடிச்சுட்டு போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆப்போசிட் போடுற பாருங்க. திருப்பதியில் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஸ்பீடாக ஹை ஸ்பீட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மொட்டை மட்டும் தான் அடிக்க வரும், கட்டிங்லாம் பண்ண வராது அவங்களுக்கு, அதில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், செம்ம ஸ்பீடாக பண்ணுவாங்க. அந்தமாரி நம்மளும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். அந்தமாரி நம்ம இஷ்டத்துக்கு போட்டு ஈர்த்தமாக அவ்வளோதான், எங்கேயாவது பிளேடு போட்ட வாய்ப்பு இருக்குது. எந்த வேலை நம்ம அதிகமாக செய்கிறோமோ அந்த வேலை நமக்கு ஈஸியாக ட்ரைனிங் ஆகிடுவோம். அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக எல்லா வேலையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போனால் அது ட்ரைனிங் வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இவருக்கு ஷேவிங்லாம் எதுவும் பண்ணல, வெறும் மட்டும் மட்டும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னமாரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெட் ஷேவ் பண்ண கற்றுக்கலாம். வேறு எதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சதை நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஞாபகம் வச்சு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், ஈஸியாக நீங்கள் எந்த ஷேவும் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எந்த ஹெட் ஷேவும் இருந்தாலும் சரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.